சிதம்பரம் அவர்கள் நிறைய படிச்சவர். நிறைய படிச்சிருந்தாவே ஒரு பிரச்சனை என்னன்னா காமன் சென்ஸ் குறைவாக இருக்கும். துரைமுருகன் அவர்கள் இன்னைக்கு தேனி வர்றதா தகவல் நண்பர்களுக்கு தெரியும். கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் செஞ்சு யாருக்கு என்ன பயன்? கண் இருக்கும் பொழுது சூரிய நமஸ்காரம் செய்யணும். மாநில உரிமைகளை விட்டு கொடுத்து விட்டு சாக்கு போக்கு சொல்வதற்காகத்தான் அமைச்சர் இங்கே வருகின்றார்கள் என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு மட்டுமல்ல, அதுதான் உண்மை. புதுசாக கேரள அரசு இப்போ ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்காங்க, அணை வந்து ஸ்டேபிளா இல்ல, அணை வந்து உடஞ்சி போயிடும் அப்படின்னு கேரளாவில் இருக்கக்கூடிய சில சினிமா நடிகர்கள்லாம் சமூக வலைதளங்களில் ட்வீட் போடுறாங்க. அதற்காக நம்முடைய மாநில அரசு இதுவரை கண்டன குரல் கூட கொடுக்கல. சமீபத்திலே குறிப்பாக ஒரு 3 நாட்களுக்கு முன்னால் முல்லை பெரியார் அணையிலிருந்து ஷட்டர் கேட் ஓபன் செய்யப்பட்டு 136-137 அடி தண்ணி வந்த பொழுதே நீர் திறக்கப்பட்டு நம்முடைய விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பாதகத்தை ஏற்படுத்துவதற்காக கேரளத்தினுடைய ரெவென்யூ மினிஸ்டரும் வாட்டர் ரிசோர்ஸ் மினிஸ்டர் அவர்களும் அந்த ஷட்டர் டேம் கதவை திறந்திருக்கின்றார்கள். நண்பர்களே, நமக்கு தெரியும் முல்லை பெரியார் அணை முழுவதும் தமிழகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அணை. 1886 போடப்பட்ட 999 வருட ஒப்பந்தத்தின்படி அந்த அணையை திறப்பதற்கு முழு அனுமதி நம்முடைய தமிழக அரசிடம்தான் இருக்கிறது. அதனால்தான் ஒரு முறையும் கூட முல்லை பெரியார் அணையினுடைய கதவை திறக்கும் பொழுது தேனி மாவட்டத்தினுடைய கலெக்டரும் தமிழகத்தை சார்ந்த ஒரு அமைச்சரும் சென்று அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று அந்த அணையை திறப்பார்கள். எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் குறிப்பாக சுப்ரீம் கோர்ட் அவர்கள் நவம்பர் 10 வரை கொடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு, 10 வரை அமல்படுத்த வேண்டிய தீர்ப்பிலே மிக தெளிவாக 138.5 அடிக்கு வரை தண்ணி வரலாம். நவம்பர் 11 சுப்ரீம் கோர்ட்டிலே நடக்கக்கூடிய அமர்விலே அமர்ந்து மறுபடியும் என்ன விஷயம் என்று பேசுவோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது 136 அடி எட்டிய பொழுதே எதற்காக அந்த அணையினுடைய ஷட்டர் கேட்டை திறக்க வேண்டும் என்று மாநில அரசிற்கு பரமுறை நாங்கள் கேள்விகள் வைத்திருக்கின்றோம். கடந்த 4 நாட்களாக நாங்கள் வைத்த எந்த ஒரு கேள்விக்கும் கூட மாநில அரசிடமிருந்து முழுமையாக ஒரு பதில் வரவில்லை. அதனால் குறிப்பாக இந்த 5 மாவட்டத்தினுடைய விவசாயிகளும் தேனி மாவட்டத்திற்கு வந்து தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகை பண்ணுற காரணம் என்னென்னா, இந்த டேமை திறக்கும் பொழுது ஒப்பந்தத்தின்படி தேனி மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அங்கே இருக்க வேண்டும். அவள் எதுக்காக அங்கே போகல? தேனி மாவட்ட ஆட்சியர் கூட தமிழகத்தை சார்ந்த ஒரு அமைச்சர் இருக்கணும், எதுக்காக அவங்களுக்கு போகல? இவங்களுக்குள்ளே இவங்களே டீல் போட்டுக்கிட்ட மாதிரி தெரியுது. நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள், அவர் கனவு என்ன கண்டுகிட்டு இருக்காருன்னா, 2024 துணை பிரதம மந்திரியாக அவர் நிற்பதற்கு கேரளாவினுடைய கம்யூனிஸ்ட் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு வாய் வார்த்தை படி தான் அந்த ட்ராமா நடக்குது. அதாவது இது பார்த்திங்கன்னா இல்லாத ஊருக்கு போகிற வழியை தேடுறாங்களாமா. அதனால் அப்போ அவர் வந்து துணை பிரதமராக நிற்பதற்கு கம்யூனிஸ்ட் அவர்களுடைய எம்பிக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறக்காகத்தான் அது நடக்கிற மாதிரி மேல் நோட்டத்துக்கு நம்ம தெரியுது. மாநிலத்தினுடைய உரிமைகளை நம்முடைய மாநில அரசு முழுவதுமாக விட்டு கொடுத்துருக்கின்றார்கள். 2018 ஆகஸ்ட் 16 142 அடி அணையில் தண்ணி இருந்த பொழுது, அப்போதுலேருந்தான் அணை சரியாக இருந்த பொழுது, புதுசாக கேரள அரசு இப்போ ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்காங்க, அணை வந்து ஸ்டேபிளாக இல்லை, அணை வந்து உடஞ்சி போயிடும் அப்படின்னு கேரளாவில் இருக்கக்கூடிய சில சினிமா நடிகர்கள்லாம் சமூக வலைதளங்களில் ட்வீட் போடுறாங்க. அதற்காக நம்முடைய மாநில அரசு இதுவரை கண்டன குரல் கூட கொடுக்கல. அணையோட ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொன்ன கமிட்டி சொன்னதுக்கப்புறம் கூட மாநில அரசு வாய் திறந்து பேசாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? இன்றைக்கி நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் இன்றைக்கு தேனி வர்றதா தகவல் நண்பர்களுக்கு தெரியும். கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் செஞ்சு யாருக்கு என்ன பயன்? கண் இருக்கும் பொழுது சூரிய நமஸ்காரம் செய்யணும். மாநில உரிமைகளை விட்டு கொடுத்து விட்டு சாக்கு போக்கு சொல்வதற்காகத்தான் அமைச்சர் இங்கே வருகின்றார்கள் என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு மட்டுமல்ல, அதுதான் உண்மை. என்ன காரணம் சொல்கிறாருங்கண்ணா? காரணம் சொன்னீங்கன்னா பதில் சொல்லலாம். பொய் தகவல் என்றால், இதற்கு முன்னாடி ஒரு முறையும் ஷட்டர் கேட்டு திறக்கும் பொழுது தேனியினுடைய ஆட்சியரும் நம் மாநிலத்தை சார்ந்த அமைச்சரும் அங்கே சென்றிருந்தார்கள். இந்த முறை ஏன் போகலை? இந்த அணை திறப்பதற்கு 1 வாரத்திற்கு முன்னாடி கேரளாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நடிகர் தன்னுடைய ட்விட்டரில் ஒரு மெசேஜ் போடுறாரு, அணை வந்து பலமானதாக இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம்.
தமிழக அரசிலிருந்து ஒரு உறுதியான கண்டன குரல் இதுவரை வரல ஏன் வரல நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றிருக்கிறது. நமக்கு டோட்டல் கெயின் எத்தனை இடத்துல இதற்கு முன்னாடி என்டிஏ இருந்துச்சு எத்தனை இடத்துல வந்திருக்கோம்னா 6 இடத்தை நாம கெயின் பண்ணியிருக்கோம் குறிப்பாக அசாமில் 5-5 ஜெயிச்சிருக்கோம் 5 இடமும் கூட 25,000 வாக்குக்கு மேலே ஜெயிச்சிருக்கோம் அதே போல் முதன் முதலாக தெலங்கானாவில் கேசிஆருடைய ஆட்சியை எதிர்த்து ஹுசூராபாத்தில் நம்ம ஜெயிச்சிருக்கோம் அதே போல் எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஜேடிஎஸ் கையில் இருந்த சீட்டு இப்போ பிஜேபிக்கு வந்திருக்கு அதனால் நம்முடைய பி சிதம்பரம் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் 15 இடத்துல என்டிஏ ஜெயிச்சிருக்காங்க இதற்கு முன்னாடி 9 இடத்துல தான் இந்த என்டிஏ இருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது என்டிஏக்கு 6 சீட்டு கெயின் ஆயிருக்கு அப்படி இருக்கும் பொழுது காக்கா உட்கார்ந்து பணம் பலம் முழுதுச்சு நம்ம ஊரில் கதை சொல்லுவாங்களாமா அந்த மாதிரி பி சிதம்பரம் அவர்கள் கதை சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் பி சிதம்பரம் அவர்கள் உண்மையான தமிழகம் நலன் சாய்ந்த அரசியல்வாதியாக இருந்தால் நம்முடைய அமைச்சர் முதலமைச்சர் MK Stalin அவர்கிட்ட கேள்வி கேட்கணும் மத்திய அரசு பெட்ரோலுக்கு 5 ரூபாயும் டீசலுக்கு 10 ரூபாயும் குறைச்சிருக்காங்க பக்கத்தில் புதுச்சேரியில் பெட்ரோலுக்கு 8 ரூபாயும் டீசலுக்கு 11 ரூபா குறைச்சிருக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்தில் 12 ரூபா குறைச்சிருக்கிறாங்க உத்தராகண்டில் 7 ரூபா குறைச்சிருக்கிறாங்க கர்நாடகாவில் 7 ரூபா குறைச்சிருக்கிறாங்க சிக்கிமில் 2 ரூபா குறைச்சிருக்கிறாங்க தமிழகத்தில் முதலமைச்சர் ஏன் குறைக்கவில்லை என்கின்ற கேள்வியைத்தான் நம்முடைய முன்னாள் நிதியமைச்சர் அதிகம் படித்தவர் மிகப்பெரிய மேதை திரு ப சிதம்பரம் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் திரு MK Stalin அவர்களிடம் கேட்க வேண்டும் மத்திய அரசு குறைத்திருக்கிறது மாநில அரசு ஏன் குறைக்கவில்லை என்று